தமிழ்நாட்டில் உள்ள 5 தொகுதிகளில் கடுமையான இழுபறி நீடிக்கும் அப்படின்னு தந்தி டிவி சர்வேல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதிகளில் பாஜக, அதிமுக, திமுக இடையே கடுமையான போட்டி நிலவும் அப்படின்னு கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் லோக்சபா தேர்தல் வந்து நடக்க இருக்கு. திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி தீவிரமாக நிகழ்ந்து வருது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வரக்கூடிய ஏப்ரல் 19 ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுது. இதில் திமுக 21 தொகுதிகளும் அதன் கூட்டணி கட்சிகள் மற்ற தொகுதிகளிலையும் போட்டிடுறாங்க. இப்போ லோக்சபா தேர்தல் தொடர்பாக வரிசையாக சர்வேக்கள் வெளியாகிட்டு வருது. அந்த வகையில் லோக்சபா தேர்தல் தொடர்பாக தந்தி டிவி வந்து மேற்கொண்டிருக்காங்க சர்வே. மொத்தமாக திமுக வந்து 34 இடங்களில் வந்து வெல்லும் அப்படின்னும், அதிமுக ஒரு இடத்துல கூட வெற்றி பெறாது அப்படின்னும், பாஜக ஒரு இடத்துல வெற்றி பெறும் அப்படின்னும், இழுபறி நீடிக்கக்கூடிய இடங்கள் 5 இடங்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதில் இழுபறி நீடிக்கக்கூடிய அந்த 5 இடங்கள் என்னென்ன அப்படின்னா, வேலூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், கள்ளக்குறிச்சி, பொள்ளாச்சி ஆகிய இடங்களில் இழுபறி நீடிக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் வேலூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் ஆகிய தொகுதிகளில் திமுக பாஜக இடையே இழுபறி நடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கள்ளக்குறிச்சி, பொள்ளாச்சி ஆகிய தொகுதிகளில் அதிமுக, திமுக இடையே இழுபறி நடிக்கும் அப்படின்னு தந்தி டிவி கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. திமுகவிற்கு வாக்களிப்போம் அப்படின்னு 42% பேர் தெரிவிச்சிருக்காங்க. அதிமுகவிற்கு வாக்களிப்போம் அப்படின்னு 34% பேரும், பாஜகவிற்கு வாக்களிப்போம் அப்படின்னு 18% பேரும், நாம் தமிழருக்கு வாக்களிப்போம் அப்படின்னு 5% பேரும் தெரிவிச்சிருக்காங்க. பாஜக வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதி புதுச்சேரியில் பாஜகவுக்கான வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கருத்து கணிப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுதான் இப்போ வெளியே இருக்கக்கூடிய ஒரு தகவல். ஆனால் அந்த வேலூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், கள்ளக்குறிச்சி, பொள்ளாச்சி இந்த 5 இடங்களில் வந்து இழுபறி நீடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் திமுகவிற்கான வெற்றி வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து கணிப்புகள் எல்லாமே தெரிவிச்சுட்டு வருது. அதனால் இந்த தடவையும் திமுக வந்து கண்டிப்பாக வெற்றி வாகை சூடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக எழுந்திருக்கு. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி, அங்கே இருக்கக்கூடிய தொகுதியில் எப்படி இருக்குது தேர்தல் நிலவரம், யாருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த சூழல் எப்படி இருக்குது, கள நிலவரம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிங்கன்னா மக்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. நம்மளும் தேர்தல் சம்மந்தப்பட்ட இது மாதிரியான தகவல்கள் எல்லாத்தையும் உடனுக்குடன் நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருப்போம். எல்லா தகவல்கள், வீடியோக்கள், செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பல் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.